இனி விரிவான செய்திகள். கலவர தடுப்பு முன்னெச்சரிக்கை மென்பொருள் திட்டம் 1,32,00,000 ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். உள்துறை மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அப்போது ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகளுக்கான நலவாரியம் உருவாக்கப்படும் என்றும், 30 வயதுக்கும் மேற்பட்ட காவல் ஆய்வாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை இலவசமாக மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். காவல்துறையில் புதிய பதவிகள் உருவாக்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர், கடலோர பாதுகாப்பு பிரிவின் தலைமையிடம் நாகப்பட்டினத்திலிருந்து சென்னைக்கு மாற்றப்படும் என்றும் அறிவித்தார். காவல் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்கு செய்வதற்கான உபகரணங்கள் வாங்க 3 கோடி ரூபாயும், கலவர தடுப்பு முன்னெச்சரிக்கை மென்பொருள் திட்டத்தை உருவாக்க 1,32,00,000 ரூபாயும் செலவிடப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். IS அமைப்பினால் இளைஞர்கள் ஈர்க்கப்படுவதை தடுக்க தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், IS அமைப்பு இளைஞர்களை மூளைச்சலவை செய்வதை தடுப்பதற்கான தொடர் கண்காணிப்பு மற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். IS அமைப்புடன் தொடர்பில் இருந்த ஒருவர் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர், கீழக்கரையில் 6 குழுக்களாக செயல்படவிருந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதால் நக்சலைட்டுகள் ஊடுருவல் தமிழகத்தில் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கடல் வழியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தனது பதிலுரையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மீனாட்சியம்மன் கோவிலில் புதிய தீயணைப்பு நிலையம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். உள்துறை மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி தடய அறிவியல் துறையில் சிறந்து விளங்கும் இருவருக்கு இந்த ஆண்டு முதல் தமிழக அரசு விருது வழங்கப்படும் என்று கூறினார். தீயணைப்பு மற்றும் கட்டிட பராமரிப்பு பணிக்காக 8 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும், அந்த துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நீள்பணி சிறப்பூதியம் திருத்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காஞ்சிபுரம், திண்டுக்கல், சேலம் மற்றும் மதுரை மீனாட்சியம்மன் கோவில்களில் 6.25 கோடி ரூபாய் செலவில் தீயணைப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். உரிய காலத்தில் சொத்துவரி செலுத்துவோருக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கும் வரி செலுத்தாதவரிடம் வட்டி வசூலிப்பதற்கும் வழிவகை செய்யும் சட்ட திருத்த முன்வடிவை நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி பேரவையில் அறிமுகம் செய்தார். மாநில நிதி ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின்படி உரிய காலத்தில் சொத்துவரி செலுத்துவோருக்கு வரி செலுத்தும் தொகையிலிருந்து 5% அல்லது அதிகபட்சமாக 5,000 ரூபாயினை ஊக்கத்தொகையாக வழங்கவும், காலம் தாழ்த்தி வரி செலுத்துவோருக்கு 2% வட்டி விதிக்கவும் முடியும். இந்த சட்டத்திருத்த முன்வடிவு கூட்டத்தொடரின் இறுதி நாளில் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளது. ஆளுநரின் ஆய்வு குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்காததால் சட்டப்பேரவையிலிருந்து திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்தவுடன் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் MK Stalin, மாவட்டங்களில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்த ஏற்பாடு செய்யுமாறு தலைமைச் செயலாளரை கேட்டுக் கொண்டதாக ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஆளுநரின் இந்த கோரிக்கை குறித்து மக்களுக்கு அரசு ஏன் தெரிவிக்கவில்லை என்றும், இதுகுறித்து முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கூறினார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் தனபால், ஆளுநர் பயணம் மேற்கொள்ளும் போது அதிகாரிகளுக்கு தெரிவிப்பது வழக்கமான நடைமுறை என்று கூறினார். ஆளுநரும் அரசியலமைப்பு சட்டப்படி அதிகாரம் பெற்றவர் என்றும், அவரின் சுற்றுப்பயணம் குறித்து விவாதிப்பது தேவையற்றது என்றும் சபாநாயகர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த MK Stalin, ஆளுநர் குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் பதிலளிக்காததால் வெளிநடப்பு செய்ததாக கூறினார். கவர்னருக்கு கட்டுப்பட்டு ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கவர்னருக்கு அடிமையாக, மத்திய அரசுக்கு அடிமையாக, மாநில சுயாட்சிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில், மாநில உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படக்கூடிய நிலையில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு ரெட்டை ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கவர்னர் ஆட்சி ஒன்று, எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. ஆனால் எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி ஒரு அடிமை ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. கவர்னர் ஆட்சி ஒரு எஜமான ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இருக்கக்கூடிய உண்மை.
ஆளுநர் பற்றி அவையில் பேச வேண்டாம் என்று சபாநாயகர் கூறியதை அடுத்து அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆளுநர் குறித்து பேசுவதை தவிர்க்க வேண்டும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆளுநரின் ஆய்வு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் பதிலளிக்காததால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். இந்நிலையில் ஆளுநரின் கடந்த கால நடவடிக்கைகள் குறித்த சில குறிப்புகள் குறித்து பேச அமைச்சர் ஓ எஸ் மணியன் அனுமதி கோரினார். ஆனால் சபாநாயகர் அதற்கு அனுமதி மறுத்தார். இருப்பினும் பேசுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அமைச்சர் ஓ எஸ் மணியன் வற்புறுத்தியதை அடுத்து சபாநாயகர் அனுமதி அளித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆளுநர் பற்றி அவையில் பேச வேண்டாம் என்று சபாநாயகர் கூறியதை அடுத்து அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆளுநர் குறித்து பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் இதை தனது அன்பான வேண்டுகோளாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இதையடுத்து அமைச்சர் ஓ எஸ் மணியன் ஆளுநர் குறித்து பேசவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கை விசாரிக்கும் மூன்றாவது நீதிபதியாக விமலாவிற்கு பதிலாக சத்யநாராயணனை நியமிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆளுநரிடம் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேர் கடிதம் கொடுத்ததை அடுத்து அவர்களை சபாநாயகர் தனபால் தகுதி நீக்கம் செய்தார். இதனை எதிர்த்து 18 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி சுந்தர் அமர்வு விசாரித்தது. இரண்டு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை கூறியதால் மூன்றாவது நீதிபதியாக விமலா நியமிக்கப்பட்டார். மூன்றாவது நீதிபதி விசாரணையை தொடங்காத நிலையில் தங்கத்தமிழ்ச்செல்வன் தவிர்த்த 17 பேரும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கை வேறு மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்துக்கோ அல்லது உச்சநீதிமன்றத்துக்கோ மாற்றி விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மூன்றாவது நீதிபதியாக நியமிக்கப்பட்ட விமலாவின் மருமகள் அரசு வழக்கறிஞராக இருப்பதையும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டினர். அந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அருண் மிஸ்ரா மற்றும் எஸ் கே கவுல் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. மனுவில் உள்ள அடிப்படை கருத்துக்கள் தவறாக இருப்பதாக கூறிய நீதிபதிகள் நீதிபதி விமலாவிற்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை திரும்பப் பெறுமாறு கூறினர். மேலும் எந்த ஒரு நீதிபதி மீதும் இதுபோன்ற குற்றச்சாட்டுக்களை சுமத்துவது சரியாக இருக்காது என்றும் கருத்து தெரிவித்தனர். எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கை விரைந்து முடிக்க சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அறிவுறுத்திய உச்சநீதிமன்றம் மூன்றாவது நீதிபதியாக சத்யநாராயணாவை நியமிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. இதனை ஏற்றுக்கொண்ட 17 எம்எல்ஏக்களும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை திரும்பப் பெற்றனர். ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்த மூன்றாவது நீதிபதி அவங்கள வந்து பதிலாக உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி திரு எம் சத்யநாராயணன் அவர்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. வழக்கினை எவ்வளவுக்கு விரைவாக நடத்தி முடிக்க முடியுமோ தீர்ப்பினை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சென்னையில் மருத்துவரின் வீட்டிலிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளன. சென்னை நுங்கம்பாக்கத்தில் வசித்து வரும் அப்பல்லோ மருத்துவரான கௌஷிக் குடும்பத்துடன் கடந்த 18 லண்டன் சென்றார். இன்று வீடு திரும்பிய அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டிலிருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பணம் என அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. பூட்டுகள் எதுவும் உடைக்கப்படாததால் போலீசார் முதற்கட்டமாக பணியாட்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிசிடிவி கேமராவும் 20 செயலிழந்துள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து 3 தனிப்படைகளை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசின் உழவன் செயலிக்கு ஸ்கோச் வெள்ளி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் ஸ்கோச் நிறுவனம் வழங்கிய இந்த விருதினை வேளாண் அமைச்சர் துரைக்கண்ணு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் சென்னை தலைமைச் செயலகத்தில் காட்டி வாழ்த்து பெற்றார். இதுகுறித்து தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் உழவன் கைபேசி செயலியில் விவசாயிகளுக்கு தேவையான 12 வகையான தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த செயலியை 145,000 விவசாயிகள் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் இதன் மூலம் 15,300 பேர் மானிய திட்ட பலன்களை பெற பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனி அலுவலர்களின் பதவிக்காலத்தை மேலும் 6 நீட்டிக்கும் சட்ட திருத்த முன்வடிவை சட்டப்பேரவையில் வேளாண்துறை அமைச்சர் துரைக்கண்ணு அறிமுகம் செய்தார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் முறைப்படுத்துவதற்கும் அமைக்கப்பட்ட சந்தை குழுக்களின் அலுவல் பணிகளை மேலாண்மை செய்ததற்காக பணியமர்த்தப்பட்ட 23 தனி அலுவலர்களின் பணிக்காலம் முடிந்ததை அடுத்து புதிய உறுப்பினர்களை நியமனம் செய்ய காலதாமதம் ஆகும் என்பதால் உறுப்பினர்களின் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் வகையில் சட்ட திருத்த முன்வடிவு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தொடரின் இறுதி நாளில் இது ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படவுள்ளது.
திரைத்துறைக்கு சென்றிருந்தால் ஜெயலலிதாவோடு நடிப்பதற்கு தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் பேசியது சட்டப்பேரவையில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. கிராமிய கலைஞர்களை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த துரைமுருகன் சில கிராமிய பாடல்களையும் பாடி காட்டினார். அப்போது பேசிய துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 2001 அவையில் பேசும்போது துரைமுருகன் நவரசங்களும் வெளிப்படுத்தும் விதத்தில் பேசுவதாக அவரை பாராட்டியதை சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த துரைமுருகன், சினிமா துறைக்கு சென்றிருந்தால் ஜெயலலிதாவோடு நடித்திருக்க வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்றார். இதனை கேட்ட திமுக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மேஜையை தட்டி சிரித்தனர். மதுரையில் தொழில் வர்த்தக மையம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சம்பத், வர்த்தக மையம் அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்யும் நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். வர்த்தக மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அறிக்கையாக பெற்று முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று வர்த்தக மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சம்பத் தெரிவித்தார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலை சுற்றியுள்ள கடைகளுக்கு மாற்று இடம் ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலை சுற்றியுள்ள கடைகள் காலி செய்ய உள்ளது தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய திமுக உறுப்பினர் ஏவா வேலு, 86 கடைகளை அகற்றுவதால் 86 குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் கடைகளுக்கு மாற்று இடம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், கோவில் அருகே உள்ள கடைகளை அகற்ற வேண்டுமென்ற நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே கடைகள் அகற்றப்பட்டு வருவதாகவும், ஆனால் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி கடைகளுக்கு மாற்று இடம் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். சென்னையில் தொழில் போட்டியால் நண்பரை கொலை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை திருவான்மையூரைச் சேர்ந்த கனியமூர்த்தி ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தார். இந்நிலையில் கடந்த 16 முதல் கனியமூர்த்தியை காணவில்லை என்று அவரது குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கனியமூர்த்தியை காஞ்சிபுரத்திற்கு காரில் அழைத்துச் சென்ற அவரது நண்பர்கள் அவரை அடித்து கொலை செய்து அங்கேயே புதைத்தது தெரியவந்தது. இதையடுத்து கனியமூர்த்தியின் நண்பர்கள் 3 கைது செய்த போலீசார் உடலை தோண்டி எடுக்க காஞ்சிபுரம் விரைந்துள்ளனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாணவர்களுக்கான பிராந்திய இடஒதுக்கீட்டில் முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டி பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் உள்ள மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரியைச் சேர்ந்த மாணவர்களுக்கென பிராந்திய இடஒதுக்கீடு உள்ளது. ஆனால் இதில் புதுச்சேரி மாணவர்களுக்கு இடம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பல்வேறு சமூக அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியை முற்றுகையிட சென்றனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் மாங்கனி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. 63 நாயன்மார்களில் ஒரே பெண் நாயன்மாராக திகழும் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டும் மாங்கனி திருவிழா கோலாகலமாக நடந்தேறியது. காலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காரைக்கால் அம்மையாருக்கும் பரமதத்த செட்டியாருக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது எண்ணற்ற பக்தர்கள் வீட்டின் மேல் தளத்தில் நின்று கொண்டு மாங்கனிகளை வாரி இறைத்து வழிபட்டனர். இறைக்கப்பட்ட மாங்கனிகளை ஏராளமானோர் எடுத்துச் சென்றனர். இலங்கை அரசால் விடுவிக்கப்பட்டுள்ள 10 விசைப்படகுகளை மீட்டு தமிழகம் கொண்டுவர மீனவ சங்க நிர்வாகிகள் இலங்கை புறப்படுகின்றனர். இலங்கை அரசால் விடுவிக்கப்பட்ட 42 விசைப்படகுகளில் 32 படகுகள் அண்மையில் மீட்டு வரப்பட்டன. இந்நிலையில் மேலும் 10 படகுகளின் தன்மை குறித்து ஆய்வு செய்து அதனை மீட்டுக் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டது. அதன்படி மீன்வளத்துறை உதவி இயக்குநர் கோபிநாத் தலைமையில் மீனவ சங்க நிர்வாகிகள் இன்று மதுரையிலிருந்து இலங்கை செல்கின்றனர். காவிரி ஆற்றில் இருந்து தண்ணீர் வரத்து குறைந்துள்ளதால் ஒகேனக்கல்லில் பரிசல் பயணம் செல்ல மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. காவிரி ஆற்றில் இருந்து வரும் நீர்வரத்து 8000 கனஅடியாக இருந்து வந்ததையடுத்து கடந்த 4 நாட்களாக ஒகேனக்கல்லில் பரிசல் பயணத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது நீர்வரத்து 3500 கனஅடியாக குறைந்துள்ளதால் பரிசல் பயணத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ச்சியாக பரிசல் சவாரி செய்து வருகின்றனர். சென்னையில் அதிக சத்தத்துடன் கார் ஓட்டி வந்த நடிகர் ஜெய் மீது வழக்கு பதிவு செய்யாமல் அதிக சத்தத்துடன் வாகனம் ஓட்டக்கூடாது என அவரை வைத்தே போக்குவரத்து போலீசார் பரப்புரை செய்து வீடியோ வெளியிட்டுள்ளனர். குடித்துவிட்டு காரில் சென்று விபத்து ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் ஜெய் நீதிமன்றத்தில் ஆஜராகி மன்னிப்பு கேட்டார். இந்நிலையில் நேற்றிரவு வாகன சோதனையின் போது அதிக ஒலி எழுப்பியபடி வந்த காரை போலீசார் தடுத்துள்ளனர்.
அப்போது அது நடிகர் ஜெயின் கார் என்பதும் காரை அவரே ஓட்டியதும் தெரிந்தது. இதனையடுத்து அவரை வெளியே அழைத்த போலீசார் வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பக்கூடாது என எச்சரித்ததுடன் அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர் பயன்படுத்த வேண்டாம் என அவரை வைத்தே பேச வைத்து வீடியோ வெளியிட்டுள்ளனர். இந்த மாதிரி நீங்க சவுண்ட் அதிகமா வச்சீங்கன்னா முதல்ல வந்து டிராபிக் இன்ஸ்பெக்டர் பிடிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு மீட்டிங் அப்புறம் இந்த மாதிரி எவ்வளவு பெரிய சவுண்ட் வந்தாலும் முதல்ல அவங்க கார் சீஸ் பண்ணணும். அதான் இனியோட மீட்டிங். ஸோ இந்த மாதிரி நீங்க சவுண்ட் வச்சுட்டு போனீங்கன்னா பக்கத்துல ஹாஸ்பிட்டல் அண்ட் பேர்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, எல்லாருமே டேமேஜ் பண்ணும். அதனால இந்த மாதிரி சவுண்ட் யாரும் வச்சுட்டு வரக்கூடாது. ஸோ இனிமே யாராச்சும் இந்த மாதிரி சவுண்டோட வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சீஸ் தான். கரெக்ட் சார், ஃபர்ஸ்ட் விஷயம் சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இதுக்கப்புறம் இந்த சவுண்ட் யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது, அதான் எங்களோட ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஸோ எல்லாருமே வந்து ப்ளீஸ் பப்ளிக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் கரெக்டான விஷயங்களை மெயின்டைன் பண்ணுங்க. தேங்க்யூ. விரைவுச் செய்திகளை தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். தளராத தன்னம்பிக்கையும் மறையாத மன உறுதியும் இருந்தால் உடலில் தோட்டா மற்றும் ஸ்டென்ட்களுடன் கூட மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நிரூபித்து வருகிறார் மதுரையைச் சேர்ந்த ஆனந்தன். வெகு இயல்பாக நம்மிடையே சிரித்து பேசும் இந்த மனிதர்தான் ஆனந்தன். கடந்த 38 ஆண்டுகளாக இவர் வயிற்றில் ஒரு தோட்டாவுடனும் நெஞ்சில் இரு ஸ்டென்ட்களுடனும் இதுநாள் வரை உடல் நலத்துடன் வாழ்ந்து வருகிறார். கடந்த 1980 மார்க்சிஸ்ட் கட்சியின் சோசியலிஸ்ட் வாலிபர் முன்னணியின் செயலாளராக இருந்தார் ஆனந்தன். அப்போது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மதுரை ஓபுலா படித்துறை அருகே ஊர்வலம் நடைபெற்றது. அதில் ஆனந்தன் கலந்து கொண்டார். ஆனால் ஊர்வலம் கலவரமாக உருவெடுக்கவே போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அப்போது ஆனந்தனின் வயிறு மற்றும் தோளில் தோட்டாக்கள் பாய்ந்தன. தோளில் பாய்ந்த தோட்டாவை அகற்றினாலும் வயிற்றுக்குள் இருக்கும் தோட்டாவை அகற்றினால் உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனால் கடந்த 38 ஆனந்தனுடன் அந்த தோட்டாவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அனுபவம் தந்த வலியை இன்று கூட நகைச்சுவையுடன் பகிர்ந்து கொள்கிறார் ஆனந்தன். மூக்கு பெண்ணுக்கு மூக்குத்தி வச்சுருப்பாங்க, அதே மாதிரி உங்களுக்கு முதுகெலும்பில் மூக்குத்தி அப்படி வச்சுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஹோமியோபதி மருந்து டாக்டர் ஐயா தாசா ராஜாமணி கொடுத்து அதை சுற்றி ஒரு சதை உருவாகி அது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. மனதுக்கு சில நேரங்களில் ஒரு சின்ன நெருடலாக இருந்தாலும் இதுவரை நான் மிகுந்த மன வலிமையோடும் உடல் வலிமையோடும் இருக்கின்றேன். தீவிர சிகிச்சைக்கு பிறகு மீண்டெழுந்த ஆனந்தன் பின்னர் திருமணம், குழந்தைகள் என தற்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவுடனும் வாழ்ந்து வருவதாக கூறுகிறார். பின்னாளில் இதயத்தில் பாதிப்பு ஏற்பட்டு ஸ்டென்ட்கள் பொருத்திக் கொண்டாலும் யோகா உள்ளிட்ட பயிற்சிகள் மூலம் தன்னை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதாக தெரிவிக்கிறார் ஆனந்தன். தோட்டாவினால் உடலில் எந்த தொந்தரவும் இல்லை என்றாலும் சில சமயங்களில் வெளிநாடுகள் சென்ற போது அதிகாரிகள் பலத்த சோதனைக்கு பிறகே தன்னை பயணிக்க அனுமதி தந்ததாக சிரித்துக் கொண்டே கூறுகிறார் அவர். எப்போதும் தனது சிந்தனை தேசத்தின் மேன்மை பற்றியே இருப்பதாகவும் பெருமிதம் கொள்கிறார். நான் இன்னும் இளமையான சிந்தனை, எனக்கு வயசு 67 ஆகிறது. 67 ஆனாலும் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய செயலும் ஒரு 20 இளைஞனை போன்றவே நான் என்னை பேணுகிறேன். அது வந்து குண்டு ஒரு காரணம் ஆகா. அதே மாதிரி ஸ்டண்ட் வேறு வச்சுக்கிறேன், 2 ஹாட்டில் இருக்கு, ஒரு குண்டு இருக்கு, மூன்றையும் சுமந்து கொண்டு சாதனை. முதுமை அடைந்தாலும் எப்போதும் நாட்டின் வளர்ச்சி, சமூகத்தின் மேன்மை ஆகியவற்றை பற்றியே நினைத்து கொண்டிருப்பதாகவும் இந்த நாடு மென்மேலும் உயர வேண்டும் என்பதே தன் லட்சியம் என்றும் நிமிர்வுடன் கூறுகிறார் ஆனந்தன். உடல் முழுக்க ரோதனையும் வேதனையுமாக இருந்தாலும் கூட தன்னம்பிக்கையுடன் இன்றும் தொடர்ந்து நடமாடி வரக்கூடிய திரு ஆனந்தன் போன்றவர்கள் இன்றும் பலருக்கு தன்னம்பிக்கைக்கு வழிகட்டுகிறார்கள். ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் ஸ்டாலின் அவனிதகிருஷ்ணன், நியூஸ் 18 தமிழ்நாடு, மதுரை. நெல்லையப்பர் கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1000 பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றான நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் ஆனிப்பெருந்திருவிழா கடந்த 19 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் தேரோட்ட நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது.
மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் தேரை வடம் பிடித்து இழுத்து துடக்கி வைத்தார். தேரோட்டத்தின் போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தேரோட்டத்தையொட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள் வருகை தருவதால் சிறப்பு பேருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. 1000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேரோட்டத்தையொட்டி நெல்லை மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வின் அடிப்படையில் வெளியிடப்பட உள்ள மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியலுக்கு ஏன் இடைக்கால தடை விதிக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. நீட் தேர்வின் போது தமிழ் வினாத்தாளில் ஏற்பட்ட குளறுபடிக்கு நிவாரணம் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் சி டி செல்வம், பஷீர் அகமது அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ் மொழியில் நீட் வினாத்தாளில் ஏற்பட்ட குளறுபடியால் மாணவர்களின் மதிப்பெண் குறைந்துள்ளதாகவும் இதற்கு உரிய நிவாரணம் வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. தமிழ் வினாத்தாளில் சந்தேகம் குழப்பம் இருக்கும் பட்சத்தில் ஆங்கில வினாத்தாளை பார்த்து இறுதி செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கருத்து தெரிவித்த நீதிபதிகள் தமிழ் மொழியில் படித்து தேர்வு எழுதும் மாணவர்களால் எவ்வாறு ஆங்கிலத்தாளை பார்க்க முடியும் என்று கேள்வி எழுப்பினர். மாணவர்களுக்கு ஒவ்வொரு மதிப்பெண்ணும் முக்கியமானது என்று தெரிவித்த நீதிபதிகள் தமிழ் மொழியில் உரிய வார்த்தைகள் பதில்கள் இருக்கும்போது ஏன் தவறான பிழையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று வினவினர். இந்த வழக்கை வரும் திங்கட்கிழமைக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். சென்னை தியாகராய நகர் அருகே சாலையோரத்தில் நின்றிருந்த ஒருவரிடம் கத்தி முனையில் நகை மற்றும் மொபைல் போனை 4 சிறார்கள் கொள்ளையடித்துச் சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. தியாகராய நகர் தெற்கு போக் சாலையில் நடிகர் பிரபு வீட்டின் எதிரே நின்று கொண்டிருந்த ஒருவரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 சிறார்கள் கத்தியை காட்டி மிரட்டுகின்றனர். எதிர்பாராத இந்த மிரட்டலால் மிரண்ட அந்த நபர் கையிலிருந்த தங்கச்சங்கிலி மற்றும் மொபைல் போனை அவர்களிடம் அளித்தார். இதையடுத்து அவரை குத்திவிடுவேன் என்று கத்தியை காட்டி மிரட்டிய 4 சிறார்களும் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் கிளம்பிச் சென்றனர். கடந்த 12 நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சில நாட்களுக்கு முன்பு 4 சிறார்களையும் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் பல அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.